லாஸ்ட் வாட்டி எனக்கு தந்த சேலஞ்சு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யானையோட சாணி எல்லாம் வரவிட்டா அதுக்கு இருவஞ்சா இன்னைக்கு இந்த தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் நம்ம அக்கா தான் மெயின்டைன் பண்ண போறா. மாடு கூட மேய்ச்சிடலாம், அந்த சாணி தான் பெரிய வேலையா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாட்டு கோட்டையில தான் ஸ்டே பண்ணணும். காலையிலயும் சாயங்காலம் மெயினா சாணி அழுற வேலை இருக்கு. ஐ திங்க் ஜெயம் ரவி மாதிரி போடுறப்பே புடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆளோட கிளீன் பண்ணி முடிச்சாச்சு, இப்ப அடுத்த ஆளுக்கு போலாம். இவளை பாருங்க, லெஃப்ட் ரைட்டு ஃப்ரெண்ட்னு சுத்தி சுத்தி சாணி போட்டு வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கா. வந்துச்சுராத அவங்க அம்மாவோட ஷிட்லாம் வலிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்ணுக்குட்டியோட சாணியெல்லாம் வலிக்க போறோம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது நம்பது வல்லவன் வளர்த்திடலாம். இருக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. பசு கூட ஒரு பாண்டிங் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பால் கறக்கிறப்ப உதைக்காம நின்றுட்டு இருக்கோம். நம்ம கறக்கிறப்ப உதைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனா அவங்க கறக்கிறப்போ அழகா நின்றுட்டு இருப்பாருங்க. காலையில பால் கறந்து முடிச்சோடனையும் மாட்டையெல்லாம் கொண்டு போய் நம்ம காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டோம். அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். மாடுகள்லாம் அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போய் அவங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். இங்க இருக்கிறதுலயே சின்ன குழந்தைனா இவதான், பிறந்து 1 month தான் ஆகுது. கண்ணு குட்டிங்களுக்குலாம் தண்ணி வச்சிருந்த போய் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நல்லா சாப்பிடலான்ட்டு ஒரு நல்ல இலைய அரைச்சிட்டு போய் உட்கார்ந்து இருந்தேன். நான் இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறத பார்த்தா ஏதோ விருந்து சாப்பிட போறோம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அதான் இல்ல. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டெயிட் பாண்டியோட ட்விஸ்ட். அவன் நமக்கு என்ன சாப்பிட கொடுத்துருக்கானா, பழைய சாப்பாடும் பச்சை மிளகாயும். முடிச்சாச்சு. ஆக்சுவலா பழைய சாப்பாடுக்கு பச்சை மிளகாய்க்கு சீரியஸாவே காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆடு மேய்க்க போறோம். நம்ம கேட்டை மட்டும் ஓபன் பண்ணி வச்சா போதும், அவனுக்கு எல்லாம் அழகா வெளியே வந்துருவாங்க. ஆடு மேய்க்கிறதுலாம் ஜாலியான வேலை தான், ஆனா பக்கத்தோடது பயிர் மேயம் பாத்துக்கணும், இல்லனா பஞ்சாயத்து ஆயிரும். ஒரு 30 ஆடு கிட்ட இருந்துச்சு. ஒரு ஆடு இந்த சைடு ஓடிச்சா இன்னொரு ஆடு அந்த சைடு ஓடும். சோ நம்ம கூடவே இருக்கணும். கைஸ், நம்ம இந்த சைடு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம். அங்க பாருங்க, அழகா நிறைய மயில்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. A few hours later. கைஸ், நமக்கு இன்னும் நிறைய டாஸ்க் இருக்கு. சோ நம்ம இப்ப ஆட்டை திரும்ப கொண்டு போய் அதோட வீட்லயே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, பாக்குறக்கே அழகா இருந்து. அவனுங்களை உள்ள அனுப்பினதும் கேட்டை அப்படி டைட்டா கட்டி வச்சிடணும், இல்லைனா அவனுங்க எஸ்கேப் ஆயிடுவானுங்க. நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களா இதில் தான் டீ குடிச்சிருந்தாங்க. ஸோ நம்மளும் இன்னைக்கு இதில் தான் குடிக்க போகிறோம். நம்ம பயங்கரமாக வேலை செஞ்சு டயர்டானதுனால டீ டைம். மாடுங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே தான் இருக்கும். ஸோ அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் டின்னருக்காக நம்ம இப்போ ஃபுட்டு ரெடி பண்ணி வைக்கலாம்.
சோளத்தட்டு தானே அதிகமாக வெயிட் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அதை தூக்கி தலையில் வச்சு கொண்டுட்டு போய் இறக்குறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. வேற வழி இல்லாமல் தான் கடைசி வரை கொண்டுட்டு போனேன். கைஸ் நமக்கு லஞ்ச் வந்துருச்சு. காலையிலேயே பழைய சாப்பாடு கொடுத்து ஏமாத்திட்டாங்க. மத்தியானத்துக்காக ஏதாவது நல்லதாக தருவாங்கன்னு நம்புகிறேன். கொள்ளு துவையில சாமையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு அனுப்பிச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. அடுத்தது குழந்தைங்களுக்கு சாப்பாடு. இப்போ நம்ம மாடுகளுக்கு தவிடு கலக்கிட்டு இருக்கிறோம். அது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டைம் நம்ம பால் கறக்க வேண்டிய வேலை இருக்கும். அதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி குடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பால் கறந்த சொசைட்டிக்கு ஊற்றுவோம். காலையில் பால் கறக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு பழகிட்டோம். நம்ம எல்லா மாட்டிலையும் கறக்கிற பாலை இந்த மாதிரி கண்டெய்னரில் ஊற்றி கொண்டு போய் பால் சொசைட்டியில் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா இன்றைக்கோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். என்னடா பொழுது போயிருச்சு, ஒன்றும் நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மாட்டுக்காக இதை கொண்டு போய் போடணும். அந்த நெக்ஸ்ட் வேலை ரெய்னி சீசனுங்கிறதுனால இங்கே எங்காவது காளான் முளைச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் போய் தேடி பார்த்தா இந்த அழகான காளை நமக்கு கிடைச்சிருக்கு. அம்மாயா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ நானும் மாடும் சேர்ந்து உள்ளே வந்து நின்றுட்டோம். ஸோ செம்ம இதில் லைட்டாக ஒழிக்கிட்டு இருக்கு. ஸோ மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மத்தியானம் லேட்டாக சாப்பிட்டதுனால அதிகமாக பசி இல்லை. ஸோ இந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டு டின்னர் முடிச்சுக்கலாம். கைஸ் டைம் 8 ஆச்சு, நம்ம தூங்க போறோம். குட் நைட். இங்க ஏர்லி மார்னிங்கே பால் கறக்க வந்துட்டாங்க, ஆனா இங்க செம்ம சில் கிளைமேட் இருந்துச்சு. சோ நான் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். நம்ம டோரை தட்டி பாக்கெட் பால உள்ள வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த பால் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை இருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட காமிச்சது காமி தான். இதுல நமக்கு கிடைக்கிற இன்கம்னு பாத்தீங்கன்னா பெரிய வருமானம் எல்லாம் இல்லை, ஆனா செம ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க வேற ஒரு சூப்பரான சேலஞ்சோட வரோம். பாய் ஃப்ரம் திவ்யா.